நாங்க அதை ஏரியாவே கிடையாது. நம்ம சர்வர்லயாச்சும் லாகின் ரிவார்ட்ஸ்ல ஏதாவது ஒர்த்தா கொடுப்பான், லைக் வெப்பன் ராயல் வவுச்சரு, இன்குபேட்டர் வவுச்சரு, டைமண்ட் ராயல் வவுச்சரு அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்லயாவது கொடுப்பான். ஆனா இந்த சர்வர்ல ஒரு நாள் லாகின் பண்ண, அப்புறம் மூணு நாளைக்கு, அப்புறம் அஞ்சு நாளைக்கு ஒரு இத்து போன, என்ன சர்வர்டா இது? Hello guys, welcome to our channel. நான் தான் உங்க Pnix girl. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இருந்துட்டு நிறைய சர்வர் ரிவ்யூ பார்த்திருப்போம். எல்லாமே நம்ம இந்தியன் சர்வரோட சூப்பர் சூப்பரான ஈவென்ட்ஸ், காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நேத்துன்னு பாருங்க, ஒரு சர்வருக்கு போனேன், அந்த சர்வரை பார்த்தா நம்ம இந்தியன் சர்வர் 100% தேரலாம் போல. ஏன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த சர்வர். நம்ம சர்வரை விட இத்து போன மாதிரி இருக்குன்னா அப்ப அது என்ன சர்வரா இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. பட் இப்போ நான் காமிக்கிற சர்வரை பார்த்தா நீங்க இந்தியன் சர்வரே ஓகே ஃபீனிக்ஸ் இதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. எப்படி 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 எப்படி? ஃபர்ஸ்ட் அந்த இத்து போன சர்வர்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? மறுக்கா சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம டச் பண்ணிருங்க. நம்ம இருந்துட்டு ஃபர்ஸ்ட் லக் ராயலுக்குள்ள போயிருவோம். உள்ள போனோடனே எப்பவும் போல மோக்கோ ஸ்டோரு, ஃபேடட் வீலு, கோல்ட் ராயல் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இந்தாண்ட வந்து பார்த்தா டைமண்ட் ராயலு. அட என்ன ஃபீனிக்ஸ், இதுல என்ன புதுசா இருக்கு, இதுவும் நம்மளுது மாதிரிதானே இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. காஸ்டியூம் வேணா நம்ம சர்வர் இது மாதிரி இருக்கலாம், ஆனா அப்படியே கொஞ்சம் கீழே குமிஞ்சு டைமண்ட்ஸ் பாருங்க. ஒரு ஸ்பின்னுக்கு 85 டைமண்ட் தான், 10+1 11 ஸ்பின்னுக்கு 850 டைமண்ட் தான். என்னடா ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுறேன். சரி, அந்த அளவுக்கு உள்ள ஏதாவது ஒர்த்தா கொடுத்து வச்சிருக்கானா அப்படின்ட்டு பார்த்தா அதுதான் இல்ல. நம்ம சர்வர்ல இருக்க மாதிரியே இத்து போன ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள விட்டு வச்சிருக்கான். அதுவும் கொஞ்சம் இல்ல, நிறையவே. நினைச்சு பாருங்க, 850 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணி அவனுக்கு எல்லாம் ஃபிராக்மெண்ட்ஸும் கிரியேட்ஸும் கிடைச்சா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு. இந்த ஒண்ணால ஒண்ணே ஓட மாட்டான், நான் பயில தா பரப்பு தாக்கைய பட்டை யாக்கே தகல் வலக செஞ்சு. அந்த சர்வர் பிளேயர்ஸ் நினைச்சாலே கஷ்டமா இருக்கே. இனிமே எல்லாம் அப்படிதான், அது இல்ல ஃபுல் இனிமே அப்படிதான். சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு கீழே குமிஞ்சு வெப்பன் ராயல பார்த்தா இதுவும் நம்ம சர்வருக்கு வந்ததே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஆனா இங்கேயும் பாருங்களேன், 10+1 ஸ்பின்னுக்கு 850 டைமண்ட் தான், ஒரே ஒரு ஸ்பின்னுக்கு 85 டைமண்ட் தான். இதுக்குள்ளயும் இருந்துட்டு நிறைய விட்டு வச்சிருக்கான், ஆனா கேவலமா விட்டு வச்சிருக்கான். இந்த பரதா இருக்கு, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. இவ்ளோ டைமண்ட்ஸ் விட்டு வச்சிருக்கானா அப்ப நினைச்சு பாருங்க, அங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் மேல இவ்ளோ வெறியா இருப்பானுங்க அப்படின்னு. அதை விடுங்க, வாங்க நம்ம அடுத்து பாப்போம். அடுத்து என்ன அப்படின்னா இன்குபேட்டர். இங்க பாருங்களேன், இங்க இருந்துட்டு ஒரு ஸ்பின் இருந்துட்டு 80 டைமண்ட்ஸ் ஆ, 5 ஸ்பின் இருந்துட்டு 350 டைமண்ட்ஸ் ஆ. ஆனா இது புதுசா இருக்கு. சரி, லெஜெண்ட் கிரியேட் பாக்ஸ் தான் இப்படி இருக்கு, தீம் பாக்ஸ் எப்படா இருக்கு அப்படின்னு செக் பண்றேன். 45 டைமண்ட்ஸும் ஒரு கிரியேட் பாக்ஸ், நல்லா வருவடா டே. சரி, அப்ப என்னடா இருக்குன்னு பார்த்தா கிரியேட்ஸ். சரி, கிரியேட்ஸ் குள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் இத்து போன காஸ்டியூம்ஸாவே விட்டு வச்சிருக்கான். அதுக்காக நீங்க அழுக கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல, இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. இதுல இருந்துட்டு உருப்படியான காஸ்டியூம் அப்படினா இந்த வுல்ஃப் காஸ்டியூமோ இந்த ஃபுட்பால் காஸ்டியூம் தான். இது இருந்துட்டு நல்லாவே இருக்கு இல்ல. அப்படியே ஸ்டோர் பக்கம் போனா ஸ்டோர்ல ஒண்ணுமே இல்ல. நேரங்க உங்களுக்கே நல்லா இருக்குதா? நம்ம சர்வர் கோல்ட் ராயல்ல எடுக்கிற காஸ்டியூம்லாம் இங்க டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் இந்த சர்வர் ஸ்டோர்லயும் ஒன்றும் இல்லை. சரி, அவ்வளோதான், அடுத்து மெயினான விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் கியூப் செக்ஷனுக்கு போயிட்டேன். இப்போதான் அப்ரைட் ஆரம்பிச்சு. அங்க போனா நம்ம சர்வரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். எல்லாமே நம்ம சர்வருக்கு வந்த மாதிரியே இருக்கே. ஆக மொத்தத்தில் இந்த சர்வருக்கு நம்ம சர்வர்
சர்வர் எவ்வளவோ பரவாயில்லடா. நம்ம சர்வர்லயாச்சும் லாகின் ரிவார்ட்ஸ்ல ஏதாவது ஒத்தா கொடுப்பான், லைக் வெப்பன் ராயல் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர், டைமண்ட் ராயல் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்லயாவது கொடுப்பான். ஆனா இந்த சர்வர்ல ஒரு நாள் லாகின் பண்ணா கோல்டு காயின்ஸ், அதுவும் 100 காயின்ஸ், அப்புறம் 3 நாளைக்கு 2 கோல்டு வவுச்சர், அப்புறம் 5 நாளைக்கு ஒரு இத்து போன ஸ்பேஸ் கன்னு இதெல்லாம் கொடுக்கறான். என்ன சர்வர்டா இது? இதுக்கப்புறம் என்ன இருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. அது சரி ஃபீனிக்ஸ், எந்த சர்வர் நம்ம சர்வரோட கேவலமா இருக்கு அப்படின்ட்டு பார்த்து கேட்டீங்கன்னா, இது வேற எந்த சர்வரும் இல்ல, ஜப்பான் சர்வர் தான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நினைச்சு பாருங்க அங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க டாப் அப் பண்றதுக்கு. இவ்ளோ டைமண்ட்ஸ்க்கு விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா, அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு வெறித்தனமா அவனுங்க கேம் குள்ள ஊறி போயிருக்கணும், எவ்வளவு வெறித்தனமா டாப் அப் பண்ணிட்டு இருக்கணும்னு. டாப் அப்புக்கும் சரி சர்வருக்கும் சரி, இதை கம்பேர் பண்ணும் போது இந்தியன் சர்வர் 1000 டைம்ஸ் பெட்டரோ பெட்டர் தான். நீங்க இந்த சர்வரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சர்வரை கம்பேர் பண்ணும் போது நம்ம சர்வர் எவ்வளவு பெட்டர் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம இருந்துட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம், அது வரை ஸ்டே டியூன் காய்ஸ், பை பை.